நாமத்திலே சொல்லுவோமா? தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இந்த காலையிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி அடியேனை நிறுத்தின தெய்வவாதி தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியும் வாழ்த்துக்களையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்ததற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த காலை நேரத்திலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையில் நான் பேசும்படிக்கு தேவனின் இருதயத்தில் வைத்த இந்த வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9 வாசிப்போம். 15 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வழியிலே தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்டோம். தேவனதை ஆசீர்வதி தரும்படியாய் ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு நம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறீர். பேசும் ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான வார்த்தைகள் இந்த காலை நீ தந்து எங்களை பலப்படுத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபை வெளிப்படட்டும். எல்லா தடைகளும் நீங்கட்டு ஆண்டவரே. இந்த காலை வழியிலே புறப்பட்டு வரட்டும். கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த காலை வழியில குதூகலிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்துக் கொள்ள ஆண்டவரே, சிலுவையின் பின்னே வைத்துக் கொள்ளும். என்னை பலப்படுத்தும் இந்த காலை வழியில உண்மை மகாத்திர நம்பி நிற்கிற ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால் நேடியேன் இடைகட்ட வேண்டும் என ஜெபிக்க. உம்முடைய கிருபை எனக்கு தாராளம் தாரும். மறைத்துக் கொள்ளும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் வாசித்த நேர்மையான வேத பகுதியில நோவாவோடு கூட கர்த்தர் செய்த உடன்படிக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். நோவாவோடு செய்த அந்த உடன்படிக்கையில கர்த்தர் இந்நாள் வரைக்கும் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு செய்த எந்த உடன்படிக்கையிலும் அவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தம் செய்ததிலும் அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். நான் உங்களோடு கூட தொடர்ச்சியாய் கர்த்தர் வானத்தில் வைத்த அந்த வில்லை குறித்து தேவனுடைய ஸ்வாபங்கள் அதற்கோடு கூட ஒப்பிட்டு உங்களோடு பேசி வந்தேன். முதலாவது அவர் ஒரு தகப்பனை போல நமக்கு காணப்படுகிறார் என்றும், ரெண்டாவது ஒரு மெய்ப்பனை போல காணப்படுகிறவர் என்றும், மூன்றாவது அவர் கழுகை போல காணப்படுகிறவர் என்றும் நான் உங்களோடு கடந்த 3 பேசிக் கொண்டு வந்தேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட வேறொரு காரியத்தை பேசும்படி விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:37, எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ
உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசியாய் எருசலேமுக்குள்ளே பவனியாய் வருகிற வேளையில் சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. நான் வசனத்தை நான் வாசிப்போமானால் புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:40 41 வசனத்தை வாசியுங்கள். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும். கர்த்த தீர்க்க தரிசனமாய் சம்பவிக்க போகிற காரியங்களை அவர் நகரத்திற்கு சமீபமாய் வந்து கண்ணீர் விட்டு அழுது அவர்களோடு கூட பேசினார். அவர் சொன்ன வார்த்தையின ஒரு பகுதிதான் இந்த வார்த்தை. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன்னை கூட்டி சேர்த்துக் கொள்ளும் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனது இல்லாமற் போயிற்று. ஒரு கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழ் அல்லது சிறகுகளின் கீழ் சேர்த்து கொள்ளுகிறது போல கர்த்தர் நம்மை தம்முடைய சிறையின் கீழ் சேர்த்து கொள்ள மனதாயிருந்தார். ஒரு கோழியுடைய சுபாவம் தான் தன் குஞ்சுகளோடு கூட இரையை தேடி தன் குஞ்சுகளுக்கு இரை ஊட்டுகிற வேளையில் ஏதாயிலும் பருந்தோ அல்லது துஷ்ட பிராணிகளோ ஓடி வருகிற வேளையில் அதனுடைய சத்தத்தை அறிந்து தன் குஞ்சுகளை அது என்ன செய்கிறது, எச்சரிக்கிறது. சாதாரணமாய் அது இடுகிற சத்தத்தை பார்க்கிலும் துஷ்ட மிருகமோ அல்லது பருந்தோ வரும்போது அது சத்தம் இடுகிறது வேறு விதமாய் காணப்படும். அது அதனுடைய குஞ்சுகள் என்ன செய்யும், அந்த சத்தத்தை அறியும். இங்கே கர்த்தர் சொல்லும் போது சொல்கிறார், நான் உன்னை சேர்த்து கொள்ள எப்படி இருந்தேன், மனதாயிருந்தேன், ஆனால் உன் பிள்ளைகளுக்கோ என்ன இல்லாமற் போயிற்று, மனது இல்லாமற் போயிற்று. இந்த நாளில் நான் உங்களோடு சொல்லுகிற ஒரு காரியம், செட்டைகளின் கீழ் சேர்த்து கொள்ளுகிறவர் நம்முடைய தெய்வம். ஒரு கோழி எவ்விதமாய் தன் குஞ்சுகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பதற்கு எதிராளிகளிலிருந்து அவைகளை பாதுகாக்கும்படியாக சமிங்கை செய்து அதை தன் செட்டைகளுக்குள் மறைத்து வைத்துக் கொள்ளுகிறது போல கர்த்தரும் நம்மை எச்சரித்து ஓடி வா, என் சிறகின் கீழ் மறைந்து கொள், அப்பொழுது நீ பாதுகாப்பாயிருப்பாய் என்று சொல்லி எச்சரிக்கிறவராய் காணப்படுகிறார். நான் இந்த காலவெளியில முதலாவது உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் கூட்டி சேர்த்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறவர். தம்முடைய ஜனங்களை அவர் கூட்டி சேர்க்கிறவர்.
எதற்கு என்று சொன்னால், வரப்போகிற தீங்குக்கு விலக்கி நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், என் சட்டங்களின் கீழ் என்ன உண்டு? அடைக்கலம் உண்டு. ஓடி வாருங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? பாதுகாக்கப்படுவீர்கள். சேர்த்து கொள்ளும் தேவன் என்று இந்த காலை வழியில் உங்களோடு நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலே அவர் முதலாவது பிரசங்கித்த வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னார். பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த அவரே ஜனத்தை பார்த்து சொன்ன வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவரிடத்தில் யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அவருடைய நீதியின் சிறகுகளின் கீழே உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். அவர் சட்டங்களின் கீழ் அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற கர்த்தர். அவர் இந்த உலகத்தில் பிரசங்கித்த நாட்கள் மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களையும் அமிதமாய் கூட்டி சேர்த்து கொள்ள அவர் மனதுள்ளவராய் காணப்பட்டார். வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையில் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 30 அதிகாரம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கலாம். 3 வசனத்திலிருந்து வாசியுங்கள். உன் தேவனாய கர்த்தர் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருந்து உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிற உன்னை என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். ஒரு அருமையான வாக்குத்தத்தமான தேவனுடைய வார்த்தை, நன்றாய் கவனிப்போம். வசனம் என்ன சொல்லுகிறது? உன்னுடையவர்கள், 4 வசனம், உன்னுடையவர்கள் வானத்தின் கடையாந்திர திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் என்றால், தேவனுடைய கட்டளைக்கும் கற்பனைகளுக்கும் அவர்கள் கீழ்ப்படிய மறுத்தபடியினாலே அவருடைய சத்துருக்கள் அவர்களை என்ன செய்தார்கள்? சிதறடிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். வானத்தின் கடைமுனை மட்டும் உலகத்தின் பல பகுதிகளிலும் சிதறுண்டு கிடந்தார்கள். கர்த்தருடைய வாக்கு தத்துவம் சொல்லுகிறது, அவர்கள் அப்படி சிதறுண்டிருந்தாலும் நான் அவர்களை என்ன செய்வேன்? எல்லா ஜனங்களிடத்திலிருந்தும் திரும்ப சேர்த்து கொள்வேன். முதலாவது கூட்டி சேர்க்கிறவர் எங்கே இருந்து, எந்த இடத்திலிருந்து? வானத்தின் கடையாந்திரமான இடத்திலிருந்தும். அங்க வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அடுத்தது கூட்டி சேர்த்து அங்கே இருந்து நான் என்ன செய்வேன்? கொண்டு வருவேன். அப்புறம் என்ன செய்வாரா? உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு செய்வேன். முதலாவது ஆசீர்வாதம், தேசத்தை சுதந்திரிப்பது. இரண்டாவது காரியம் பாருங்கள், உங்க வசனத்துல சொல்லுகிறார், உனக்கு நன்மை செய்வேன். அடுத்த 3 ஒரு வார்த்தை வருகிறது, உன்னை பெருக பண்ணுவார். அப்ப கர்த்தர் கூட்டி சேர்க்கிறவர் மட்டுமல்ல, கூட்டி சேர்த்து சுதந்திரிக்க செய்கிறவர், வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறவர்.
உனக்கு நன்மை செய்கிற கர்த்தர். மூன்றாவது உன் என்ன செய்கிறார், பழுகி பெருக பண்ணுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஆகையால் இஸ்ரவேல் சரங்களை கர்த்தர் கூட்டி சேர்ப்பேன் என்பது தேவனுடைய வாக்கு தத்துவம். 1947 வருஷம் மே மாதத்தில் கர்த்தர் அவர்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரமாய் கொடுத்தார். அந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் பூமியின் பல பகுதிகளிலேயும் சிதறுண்டு கிடக்கிற எல்லா யூதர்களும் தங்களுடைய சொந்த நாடான இஸ்ரவேலுக்கு என்ன செய்கிறார்கள், கூட்டி சேர்க்கப்பட்டு வருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இது எழுத்தின்படியே இந்த நாட்களிலே நடந்து கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு அவர்களுக்கு ஒப்பாக ஒருவரும் இல்லை. வேதத்தில் என்ன வாசிக்கிறோமே, உபாகமத்தின் புஸ்தகம் 33:27 வசனத்தை நான் வாசிக்கிற வழியிலே, வசனம் 29 வசனத்தை வாசிக்கிற வழியிலே, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார். அவர்களுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. சத்துருக்கள் இன்றைக்கு இஸ்ரவேலரை அழித்து போட எத்தனையோ உபாய தந்திரங்களை செய்தாலும் அவர்களை தொட கர்த்தர் செய்கிறது இல்லை, அனுமதிக்கிறது இல்லை. கர்த்தர் அவர்களுக்காக இன்றைக்கும் யுத்தம் செய்கிறவராய் காணப்படுகிறார். இந்த காலை வழியில நம்மை கூட்டி சேர்க்கிறவர் மட்டுமல்ல, எழுத்தின்படியே இருக்கிற இஸ்ரவேலரையும் அவர் என்ன செய்கிறவர், கூட்டி சேர்க்கிறவராய் காணப்படுகிறார். இன்னொரு குட்டி சேர்க்குதல் ஒன்று உண்டு, அதை குறித்து இந்த காலை வழியில் உங்களோடு நான் சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். வசனத்தை நான் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 24:33 30 வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் கால சத்தத்தோடு அவர் தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வாரத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலும் இருந்து ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய விசுவாசமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். பரலோக ராஜ்யத்திலே கூட்டி சேர்க்கப்படுவதற்காகத்தான் இந்த நாட்களில் நாம் அதிகமாய் பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய லட்சியம், நம்முடைய ஆவல், நம்முடைய வாஞ்சை எல்லாம் இந்த பூலோக ஓட்டத்தை முடித்து நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாஞ்சையாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட வாஞ்சை உடைய தேவ ஜனத்தை கர்த்தர் மீண்டும் கூட்டி சேர்ப்பதற்காக அவர் வருகிறவராய் காணப்படுகிறார். வருகிறேன் என்று சொன்னவர் தாமதம் பண்ண மாட்டார், சீக்கிரமாய் வருவார். இந்த நாட்களிலே நாம் பார்க்கிற சகல காரியங்களும் அதற்கு அடையாளங்களாய் தோன்றுகிறது. ஆகையால் தேவ சபையே ஆயத்தப்படு, அவர் கூட்டி சேர்க்கிற நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது என்று இந்த காலைவெளியில உங்களை எச்சரிக்கும்படியாய் நான் நிற்கிறேன். ஏனோ தானோ என்று சொல்லி ஜீவிக்கிற காலம் இதுவல்ல. இந்த பூலோகத்துடைய ஐஸ்வர்யத்தையும் இந்த பூலோகத்துடைய ஆசீர்வாதத்தையும் மட்டுமே நோக்கி ஓடுகிற காலகட்டம் இதுவல்ல. நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு காலகட்டம். உலகத்துக்குரிய நமக்கு தேவையான காரியங்கள் அவசியம், அவற்றை தேடுகிறதோடு மட்டுமல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் என்ன செய்யுங்கள்,
தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆகையால் அதை தேடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியம் என்று இந்த காலவெளியில உங்களுக்கு சொல்லுகிறேன். வசனத்தில் நான் வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15 வாசிப்போமா? 51 வசனத்தை வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆயினும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரே ஒரு இமைப்பொழுதிலே நாம் என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்படுவோம். இங்கே கர்த்தருடைய கால சத்தம் துணிக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலடியார் திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன மற்றொரு காரியத்தையும் பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:16 வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம். ஹல்லேலூயா! கர்த்தரோடு இருப்பது பாக்கியம். எத்தனை பேருக்கு அது சாக்கியமாய் கருதுகிறீர்கள்? ஹல்லேலூயா! வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதருடைய சத்தத்தோடு தேவைய காலத்தோடு வானத்திலிருந்து என்ன செய்வார்? இறங்கி வருகிறவராய் காணப்படுவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஆகாயத்தில் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக் கொள்ளப்படுவோம். எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பு கர்த்தர் வசனம் சொல்கிறது, மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட எப்பொழுதும் கர்த்தரோடு கூட நாம் என்ன செய்வோம்? இருப்போம் என்று சொல்லி வேதத்தில் திட்டமும் தெளிவுமாய் நாம் சொல்லப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம். ஆகையால் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? அவர் கூட்டி சேர்க்கிற நாள் சீக்கிரமாய் வருகிறது. லோத்தின் நாட்களிலும் நோவாவின் நாட்களிலும் நடந்தது போலவே இந்த நாட்கள் என்ன செய்கிறது? நடந்து கொண்டு வருகிறது. மனுஷர் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் குடித்தும் புசித்தும் வெறித்தும் பலவிதமான சுய இன்பங்களை இந்த உலகத்தில் அனுபவிக்கிறவர்களாய் மட்டும் காணப்படுகிறார்கள். கர்த்தரை தேடுகிற உணர்வு மனுஷனுக்குள்ளே எடுபட்டு போய்விட்டது. தேவனை தேட வேண்டும், கர்த்தருடைய நாளிலே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிற உணர்வு அற்றவர்களாய் இன்றைக்கு உலகத்தில் மனுஷன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நம் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவிடத்தில் நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்போம். ஆனால் எல்லாரையும் பார்க்கிற நாம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவஜனமே ஆயத்தப்படுகிறோமா? கர்த்தருடைய வருகைக்கு விசுவாசத்துல உறுதியாயிருப்போம். கர்த்தருக்குள்ளே நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம். நம்முடைய பரிசுத்தமே பரிசுத்தில வளர்ச்சி அடையும்படியாய் நாம் உதவி கிரிய செய்கிறவர்களாய் காணப்படுவோம். இப்படி இருப்போமானால் அவருடைய கால சத்தம் துணிக்கும் போது நாம் அவரோடு கூட ஆகாயத்தில் என்ன செய்யப்பட முடியும்? எடுத்துக் கொள்ளப்பட முடியுமே. அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவதற்குரிய ஆயத்தம் இந்த நாட்களிலே தேவை. கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ரட்சிக்கப்பட வேண்டும், முழுகி ஞானசார எடுக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்து கொண்டு விசுவாச ஓட்டத்தில் கிறிஸ்துவை மாத்திர நோக்கி பார்த்து ஓடுகிறவர்களாயினும் காணப்பட வேண்டும். அப்படி நாம் காணப்படுவோமானால் கிறிஸ்துவின் எக்காலம் துணிக்கும் போது நாம் அவரோடு கூட ஆகாயத்தில் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். இந்த கூட்டி சேர்த்தலுக்கு தேவ ஜனமே
தேவ சபையே நீ ஆயத்தப்படு என்று இந்த காலையில உரக்க சொல்லும்படியாய்த்தான் நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒன்று தெசலோனிக்கேயர் 5:23 வாசிக்கும் போது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா என்ன செய்யப்படட்டும், காக்கப்படட்டும். உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம் எப்படி இருக்க வேண்டுமா? குற்றமற்றதாய். இயேசு குற்றமற்றவராய் ஜீவித்தார். அவரை ஒருவரும் குற்றம் சாட்ட முடியவில்லை. அவரை குறித்து பரிசுத்த வேதாகமும் சாட்சியிடுகிறது. நாம் வாசிப்போமானால் புரிந்து கொள்ள முடியும். எபிரேயர்கள் நிருபம் 7:26 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவர் போதும். இவசனத்தில் வாசிக்கிற காரியம், அவர் முதலாவது பரிசுத்தர். இயேசு சொன்னார், நான் பரிசுத்தர், ஆகினால் நீங்களும் எனக்கேற்று பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. அவர் குற்றமற்றவர். பிலாத்து அவரை விசாரித்து சொன்னான், இவரிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் என்ன செய்ய காணேன் என்று சொல்லி தன் கைகளை கழுவுகிறவனாய் காணப்பட்டார். பிலாத்துடைய மனைவி ராக்காலத்தில் சொப்பனம் கண்டு பிலாத்துடைய ஆள் அனுப்பி சொல்கிறாள், நீ அந்த நீதிமானை ஒன்று செய்ய வேண்டாம் என்று சொல்லி. இயேசு சிலுவையில் மரித்த போது அவர் ஜீவனை விட்ட வேளையில நின்று கொண்டிருந்த நீ அந்த 100 விதமாய் சொன்னால், மெய்யாகவே இவர் யாராயிருக்கிறார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்கிறவனாய் காணப்பட்டார். இந்த காலையிலே இப்படிப்பட்டவர் தான் நம்முடைய தேவனாயிருக்கிறார், நம்முடைய இரட்சகராய் காணப்படுகிறார். அவர் குற்றமற்றிருப்பது போல நம்முடைய வாழ்க்கையும் குற்றமற்றதாயிருப்பதாக. கலாத்தியர் 5 வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது, கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபை ஆக. மகிமையுள்ள ஒரு சபை எது? மகிமையுள்ள ஒரு சபை கரை திரை முதலான ஒன்றும் இருக்கக்கூடாது. எந்த கரையும் இருக்கக்கூடாது, திரைகளும் காணப்படலாகாது. அப்படிப்பட்ட ஒரு சபையை சேர்க்கும்படிக்குத்தான் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அதற்காகத்தான் தம்மையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாரே. அவர் சிந்தின இரத்தத்தினால்தான் நாம் பாவம் வர என்ன செய்யப்படுகிறோம், கழுவப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, அவர் கூட்டி சேர்க்கிறவர். அவர் கூட்டி சேர்க்கும் காலம் சமீபமாயிருக்கிறபடினாலே இந்த எச்சரிப்பான வார்த்தைகள் நமக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கு. உலகத்தின் எல்லா பகுதிகளிலேயும் தேவனுடைய ஊழியர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு எச்சரிக்கிற காரியம், சபையே நீ கர்த்தருக்கென்று ஆயத்தப்படு என்பதுதான். இரண்டாவது, அந்த கோழியுடைய சுவாபம். சங்கீதம் 91:4 வாசியுங்கள். அவர் தமது சிறகுகளாலே உன்னை என்ன செய்கிறவர்? மூடுகிறவர். அவர் மூடுகிறவர். எதினாலே? தமது சிறகுகளாலே உன்னை மூடிக்கொள்ளுகிறவர். மூடுகிறவர் என்று சொல்லும் போது மறைக்கிற தெய்வம் அவர். இந்த காலையில் 2 உதாரணங்களை நான் உங்களுக்கு கூட சொல்லுகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18 நான் வாசிக்கும் போது அதை குறித்து நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். வாசிப்போமா? 15 வாசிப்போம். அவருடைய ஜீவனை
அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். அவனோடு கூட பேசி கொண்டிருக்கிற உபதியாவுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீ போய் அகாபிடத்தில் சொல்லு, எலியா என்ன செய்திருக்கிறான், வந்திருக்கிறான் என்று சொல்லு என்று. அருமையான தேவ ஜனமே, அவன் சொல்லுகிற ஒரு காரியம், நான் போய் அறிவித்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா வசனம் சொல்கிறார், நான் போய் ஆகாவை சந்தித்து அவனோடு கூட நான் எலியாவை சந்தித்தேன், அவன் உண்மை காண வருகிறான் சொன்ன சொல்வேன் என்று சொல்லும் போது, ஆவியானவர் ஒருவேளை உண்மை எடுத்துக்கொண்டு போய்விட்டால் என் நிலைமை என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாரியா. ஏன்னா இந்த 3.5 ஆண்டு காலமும் ஆகாப் செய்த காரியம் என்ன? வசனத்தை நாம் வாசிக்கலாம், 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அடியானவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன், கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீர் இல்லை என்று அவர்கள் சொன்ன போது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். பாருங்கள், ஆகா 3.5 ஆண்டு காலமும் வலை வீசி தேடுகிறார், எங்கே எலியா? தேசத்துல பஞ்சம் பெருகி கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு ராஜ்யத்திலும் தேசத்திலும் ஆட்களை அனுப்பி கேட்டார், எலியாவை பார்த்தீர்களா? காணவில்லை. உடனே அவன் என்ன செய்தான்? அவளிடத்துல சத்தியம் வாங்கி கொண்டான், நாங்கள் பார்க்கவில்லை, அவனை நாங்கள் இதுவரைக்கும் காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். ஆனால் இப்பொழுது நீ சொல்லுகிறீர், நான் எலியாவுக்கு, நான் ஆகாபுக்கு என்னை காண்பிக்க போறேன் சொல்கிறீரே, ஒருவேளை ஆவியானவர் கொண்டு போய்விட்டால் என் நிலைமை என்னவாகும், என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவா, நான் என்ன பாவம் செய்தேன்? நன்றாய் கவனியுங்கள். அப்ப எலியா இந்த 3.5 ஆண்டு காலமும் வேறு ஏதோ ஒரு தேசத்துல இருக்கவில்லை, அவன் இருந்தது இஸ்ரவேல் தேசத்திலே தான். எங்கே? முதலாவது கேரியத்தில் இருந்தான், இப்பொழுது எங்க இருக்கிறான்? சாரிபாத்திலே காணப்படுகிறான். சாரிபாத் ஊர் தான் இஸ்ரவேல் பட்டாளம் இருக்கிற ஊர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இராணுவங்கள் முழுவதும் அந்த பட்டணத்தில் தான் காணப்படுகிறது. அந்த பட்டணத்திலேயே கர்த்தர் எலியாவை என்ன செய்திருந்தார்? மறைத்து வைத்திருந்தார். ஒருவனும் அவனை பார்க்க முடியவில்லை, அவ்வளவாய் அவனை மறைத்து வைக்கிறவராய் காணப்பட்டார். யோசித்து பாருங்க, பட்டணத்திலேயே கர்த்தர் வைத்திருப்பாரனா? ஒவ்வொரும் காணாதபடிக்கு கர்த்தர் மறைத்துக் கொள்வார்னால் அது எவ்வளவு பெரிய அதிசயம். கர்த்தர் இந்த காலை வழியிலே உங்களோடு சொல்கிற ஒரு காரியம், நான் என் கரங்களால் உங்களை உங்களை என்ன செய்வேன், மறைத்துக் கொள்வேன். ஒருவனும் காணாதபடி, ஒருவனும் உங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் முதலாவது உங்களை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். வசனத்தை வாசிப்போமானால், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 36:26 இப்படியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். எரேமியா தீர்க்க தரிசியை பிடிக்கும்படிக்கு ராஜா அம்மலேக்கின் குமாரனாகிய எரமேயேலுக்கும் அஸ்ரியேலின் குமாரனாகிய செராயாவுக்கும்
அத்தேலின் குமாரனாகிய செலேமியாவுக்கு கட்டளை கொடுத்தார். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் அவர்களை என்ன செய்தாராம்? மறைத்தார். கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவனும் உனக்கு தீங்கு செய்யாதபடிக்கு கர்த்தர் உன்னை மறைத்து காக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எலியாவை எவ்விதமாய் கர்த்தர் மறைத்து கொண்டாரோ அதே போல இங்க ஃபாரூக்கையும் தீர்க்கதரிசியாய் எரேமியாவையும் அந்த பொல்லாதவருடைய கண்களுக்கு என்ன செய்தார்? மறைக்கிறவராய் காணப்பட்டார். இந்த காலையில் நான் ஒன்று சொல்கிறேன், நம்முடைய தேவன் நம்மை மறைத்துக் கொள்ளுகிறவர். ஒருவரும் நம்மை பிடிக்காதபடிக்கு, ஒருவரும் நமக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர் நம்மை மறைத்துக் கொள்ளுகிற கர்த்தர். பவுலோடு கூட கர்த்தர் சொன்னார், ஒருவனும் உண்மையில் என்ன செய்வதில்லை, கை போடுவதில்லை, பயப்படாதே, உனக்கு ஒரு தீங்கும் என்ன செய்யாது, நேரிடாது என்று சொல்லி கர்த்தர் சொன்னாரே. உங்களை மூடி மறைக்கிற ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். உங்களுடைய வழி பிரயாணங்களில, உங்களுடைய பவனங்களிலே நீங்கள் காணப்படும் போது, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே காணப்படும் போது, சத்துருக்கள் உங்களுக்கு எழும்பினாலும் அல்லது உங்களுக்கு விரோதமாக எவைகள் நேரிட்டாலும் அவர்கள் ஒன்றும் உங்களை பாதிக்காதபடிக்கு கர்த்தர் பத்திரமா என்ன செய்கிறவர், உங்களை மறைத்து காக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம், அந்த செட்டைகள் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல அனுபவத்தை கவனிப்போம். ரூத்தின் புஸ்தகம் 2:12 வாசியுங்கள். ரூத்தின் புஸ்தகம் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நன்றாய் கவனிப்போம். செட்டைகளின் கீழ் என்ன இருக்கிறது? அடைக்கலம் இருக்கிறது. அவர் மூடுகிறவர் மட்டுமல்ல, அவர் அடைக்கலம் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ, நகோமியின் மகனை விவாகம் செய்தபடியினாலே இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு உட்படுகிறவளாய் காணப்பட்டார். நகோமியுடைய புருஷன் மரித்தான், பிள்ளைகள் மரித்தார்கள். இப்பொழுது விதவையாக்கப்பட்ட நகோமியும் ரூத்து மாத்திரமே காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட்டு அவள் மோவாபை விட்டு புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு பிரயாணமாய் வருகிறார். நகோமி தன் 2 மருமக்களையும் கூப்பிட்டு, நான் இந்த தேசத்திற்கு போகிறேன், ஆகையால் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு போங்கள் என்று சொல்லி அவரிடத்தில் சொல்லி அவர்களை முத்தமிட்டார். ஒருத்தியோ கடந்து போனால் ஓர்பால், ஆனால் ரூத்தோ சொல்லுகிறாள், நான் உம்மை விட்டு போவதை குறித்து என்னோட என்ன செய்ய வேண்டாம், ஒன்றும் பேசாதிரும். நீ எங்கே போகிறீரோ அங்கே நானும் என்ன செய்வேன், வருவேன். முதலாவது சொல்லுகிற வார்த்தை, அந்த வசனத்தை வாசிப்போமா? ரூத்தின் புஸ்தகம் 16:14. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீ மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறே ஒன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால்
கர்த்தருக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். யோசித்து பாருங்க, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எவ்வளவு ஆழமான ஒரு தீர்மான ரூத்துடைய வாழ்க்கையில காணப்பட்டது. இதை குறித்து இனி என்னோடு கூட என்ன வேண்டாம், பேச வேண்டாம். நகோமி அவளை அழைத்து கொண்டு போனார். இப்பொழுது கதிர்பொறுக்கும்படியாய் போன ஸ்தலத்திலே தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட வயல் போவாசுடையதாயிருந்தது. போவாஸ் அவளை பார்த்து வாழ்த்தின ஒரு வாழ்த்து செய்தியைத்தான் 2:12 வாசித்தோம். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கட்டும். அடைக்கலமாய் வந்தவள் யாருடைய சட்டங்களின் கீழ்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டங்களின் கீழ். தேவஜனமே, நாம் அதற்குள்ளே அடைக்கலம் புகுந்திருக்கிறோமா? கர்த்தருடைய சட்டங்களின் கீழ், அந்த சட்டையின் கீழ் அடைக்கலமாய் புகுந்த அவள் சாதாரண கதிர்புறுக்கிறவளாய் வயலுக்கு வயல் மாறி போய் கொண்டிருந்தவள் இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்தில் போவாசுக்கு சுதந்திரவாளியாய் மாற்றப்படுகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில கிடைத்தது. இந்த காலையில நான் கர்த்தருடைய அடைக்கலத்தில் காணப்படுகிறோமா? நீரே அடைக்கலம் என்று சொல்லுகிறோமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பார்த்து நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே நீர்தான் என் அடைக்கலம், பாதுகாப்பு. அந்த செட்டைகள் நம்மை பாதுகாக்க போதுமானது. ரூத்துக்கு அந்த செட்டைகள் அடைக்கலம் கொடுத்தது போல இன்றைக்கு நமக்கு அடைக்கலமாய் காணப்படுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அவருக்குள்ளே அடைக்கலம் புகுந்தவர்களுக்கு எப்போதும் பாதுகாப்பு உண்டு. ஒருவனும் அவர் கையிலிருந்து நம்மை பறித்து கொள்ள முடியாது, ஒரு தீங்கு நம்மை அணுகாது. அவர் நம்மை மூடிக்கொள்கிற மறைத்துக் கொள்கிற தேவனாய் காணப்படுகிறார். 4வது காரியம் வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:2 வாசிக்கலாம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். வசனத்தில் வாசிக்கிற ஒரு காரியம், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பார். அவருடைய செட்டைகளின் கீழ் என்ன உண்டு? ஆரோக்கியம் உண்டு. கர்த்தருடைய செட்டைகள் நமக்கு அடைக்கலமும் பாதுகாப்பும் மட்டுமல்ல, நம்மை மறைத்து கொள்கிறது மட்டுமல்ல, அந்த செட்டைகளின் கீழ் பாதுகாப்பு உண்டு. பிரியமானே, அந்த செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்றால் வேதத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் திட்டமாய் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33:33 வாசிப்போம். 6வது வசனத்தை வாசிப்போம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அவர் செய்கிற காரியம் என்ன? நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன். சௌக்கியம் மட்டுமல்ல, எதையும் ஆரோக்கியம். நன்றாய் கவனிக்கணும், ரெண்டு வித்தியாசமான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. சௌக்கியம் மட்டுமல்ல, ஆரோக்கியமா இருக்கவும் நமக்கு உதவி செய்கிறவர். சோமா இருக்கீங்களா? சோமா இருக்கு.
எல்லாரும் சொல்றாங்க. ஆனா உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்கிறதா என்னது ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் மற்றவர் விசாரிக்கும் போது கேட்கிற காரியம் என்னன்னா சுகமா இருக்கீங்களான்னு கேட்கறது இல்லை. உங்களுக்கு சுகர் இருக்கா? டயபெட்டிக் எத்தனை பாயிண்ட்டு? இதுதான் விசாரணையே. பிபி இருக்கா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துங்க, சீக்கிரம் போயிடுவீங்க. எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் அப்படி தான் ஒருத்தர் இருந்தார், கவனிக்கலை, நேரத்திலேயே போயிட்டார். நல்ல கவனிங்க. ஆனால் கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு சௌக்கியம் மட்டுமல்ல, சௌக்கியம் என்று சொல்லும்போது ஏதாவது ஒரு வியாதி வந்து குணமாவது. ஆனால் ஆரோக்கியம் என்பது வியாதியே இல்லாமல் காணப்படுகிறது. எது நமக்கு தேவை? ஆரோக்கியம் தான் நமக்கு தேவை. ஆரோக்கியமா இருக்கிறது இன்னைக்கு மனுஷன் காலையில எந்திரிச்சு வேக வேகமா நடக்கிறான், தலையிலிருந்து கால் வரைக்கும் வேர்த்து கொட்டுது. இன்னையா ஏன் இப்படி நடக்கிற அறக்க பறக்க? ஆரோக்கியமா இருக்கணும். கர்த்தர் தான் உனக்கு ஆரோக்கியத்தை என்ன செய்கிறவர், கொடுக்கிறவர். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நீ கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் இருப்பாயானால் அவர் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுகிற கர்த்தர். வசனத்தில் நான் வாசிக்கும் போது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15:26 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தெரிந்த ஒரு வார்த்தை தான், வாசிப்போமா? நீ உன் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணே, நானே உன் பரிகாரியாகிய ஹல்லேலூயா. அவரே பரிகாரி. எப்படி? வியாதியில் ஒன்றும் உனக்கு என்ன செய்யாது, வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? வியாதி வந்திருந்தால் அதையும் அவர் என்ன செய்கிறவர், நீக்கி போடுகிற கர்த்தர். அந்த வியாதி என்னை ஒன்றும் செய்யாது. நான் ஊழிய ஆரம்ப நாட்களிலே ஒரு விசுவாசி சபையில் இருந்தார். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவங்க வீட்டில் கூட்டம் வைப்பார்கள். சொன்னா அவர் திருமணம் செய்யும் போது யமகண்டத்தில் திருமணம் செய்தார். பொண்ணு வரல, கடைசி நேரத்தில் தான் தெரிஞ்சது அது குறிப்பிட்ட நேரம் யமகண்டன் சொல்லி. அதனால பெண்ணை நல்ல நேரத்தில் தான் அனுப்புவோன்ட்டு சொல்லிவிட்டார். இவர் மிலிட்டரியில் வேலை செய்தவர், ஏர்ஃபோர்ஸில் ஒரு நல்ல பெரிய ஆஃபீஸர். அவர் உடனே மாப்பிள்ளை கோலத்திலேயே கார் எடுத்து நேராக போயிட்டார். பொண்ணு வீடு மதுக்கரை. இந்த கோயம்புத்தூர் டிஎல்சி சர்ச்சில் தான் அவங்க கல்யாணம் நடந்தது. நேராக வந்தார், சொன்னார், பொண்ணை அனுப்புகிறீங்களா, இல்லை நான் போயிட்டுமா, வெட்டொன்று துண்டு ரெண்டு, நீ இல்லைன்னு இந்த மாலையை கழட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறேன்னார். அவங்க பார்த்தாங்க, இங்கேயா கிடைச்ச மாப்பிள்ளை விட்டோம்னா அவ்வளோதான், இதுவரைக்கும் வந்து இல்லைன்னா எத்தனை அவமானம்னு சொல்லி பொண்ணை அனுப்பி விட்டுட்டாங்க. நேராக போனார் ஐயர்கிட்ட, சொன்னார், ஐயா ஆராதனை நடத்துங்க அப்படின்னார். அவர் இங்கேயும் பார்த்தார், இன்றைக்கி யாரையும் பார்க்க வேண்டாம், என்ன பாருங்க, கல்யாணம் பண்ணி வைங்க. திருமணம் செய்தார். 79 வரைக்கும் உயிரோடு இருந்தார். எத்தனை வயசு? 79 வரைக்கும். ஒவ்வொரு திருமண நாளிலேயும் அவர் கூட்டம் நடத்துவார். நான் போய் பிரசங்கம் பண்ணுவேன், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தெல்லாம் எடுத்தார். சொல்லுவார், இதுவரைக்கும் ஏமா எங்கிட்ட என்ன செய்யலை, இதுக்கு வரைக்கும். ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் ஆயுசு காலம் எவ்வளவோ அதுவரைக்கும் இந்த உலகத்தில் நான் என்ன செய்வேன், ஜீவிப்பேன்னு சொன்னான். இந்த காலை வழியிலே நான் ஒன்று குடி சொல்கிறேன், ஆரோக்கியம் தேவனால் நமக்கு வருகிறது.
அவர பார்த்து கேட்போமான, ஆண்டவரே என்னை ஆரோக்கியமாய் வைத்திருவோம் என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தர் செய்வார். ஏன்னா அவர் தான் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். வியாதியை வரப்பண்ணுகிறவரும் வியாதியை குணமாக்குறவரும் ஆயிருக்கிறார். அவரே காயப்படுத்துகிறவரும் காயம் கட்டுகிறவருமாய் காணப்படுகிறவர். அப்ப தடுக்க அவருக்கு அதிகாரம் உண்டு, ஆரோக்கியமாய் நம்மை வைத்திருப்பதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. அதில் அவருடைய சட்டைகளின் கீழ் இருந்தால் போதும், ஆண்டவரே உம்முடைய சட்டையின் கீழ் என்னை வைத்துக் கொள்ளும், நான் ஆரோக்கியப்பட்டு உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க எனக்கு உதவி செய். வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5:27 27 வசனத்தில் இருந்து வாசியுங்கள். பின்னாக வந்து தொட்டால் உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் என்ன செய்தாள், பார்த்தீங்களா, அவளை தொட்ட உடனே அவள் என்ன செய்தாள், வேதனை நீங்கிற்று. அடுத்து என்ன வந்தது, ஆரோக்கியம் வந்தது. கத்தரை தொடுகிற எந்த ஒரு மனுஷனுக்கும் வேதனை நீங்கும், ஆரோக்கியம் இருதயத்தில் விசுவாசத்தோடு தீர்மானித்து வந்தால் ஆரோக்கியப்பட்டு அவள் தன் வீட்டுக்கு என்ன செய்தால், திரும்பி போகிறவளாய் காணப்பட்டாள். நான் கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்ல முடிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19:4 வசனத்தை வாசிப்போம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் சொன்னேன், அவர் சட்டைகளின் கீழ் சேர்த்து கொள்ளுகிறவர் என்று, அவர் சட்டைகளாலே உன்னை மூடுவார் என்றும், அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் இருக்கிறது என்றும், அவருடைய சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது என்றும் சொன்னேன். 5வது காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கழுகுடைய சட்டைகளின் மேல் சுமந்து என் அன்றியில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள். அவர் சுமந்து சேர்த்து கொள்ளுகிறவர். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், எங்கே சேர்க்கிறவர், தன்னண்டையிலே, இந்த கால்வழியிலே. மறுபடியும் மறுபடியுமாய் உங்களோடு கூட நான் வார்த்தை சொல்லுகிற காரியம், அவர் நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ள விரும்புகிறவர். சுவிசேஷம் 14:1 வசனத்திலிருந்து வாசிக்கிறவர், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படியாக நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன். கழுகுகளின் தன் சட்டைகளின் மேல் சுமந்து அவைகளை தன்னண்டையிலே சேர்த்துக் கொள்ளுகிறது போல கர்த்தர் நம்மை சேர்க்கும்படியாய் வரப்போகிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே,
நான் சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்களை தங்கள் தேசத்திலே கர்த்தர் கூட்டி சேர்க்கிறவர் என்று. மாத்திரமல்ல, தேவன் இன்றைக்கு தமக்கென்று ஒரு கூட்ட ஜனங்களை சபையில என்ன செய்கிறவர், சித்து கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார். முடிவான ஒரு சேர்க்குதல் அது என்னவென்று சொன்னால், அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நம்மையும் சேர்க்கும்படிக்கு சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். பிதாவுடைய வீடு அங்கு இருக்கிறது. வீடு என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அசைவில்லாத ராஜ்யம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இடத்திலே நம்மை கூட்டி சேர்க்கும்படியாக நம்முடைய கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நித்தியமாய் யுகாயுகமாய் அவரோடு கூட இருப்பது நமக்கு ஒரு பெரிய பாக்கியமான ஒரு காரியம். அருமையான தேவசரமே, அநேக பரிசுத்தவான்கள் சொன்ன சாட்சிகளை நாம் கேட்போமானால் உண்மையாகவே அவர்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் காணப்படும். டிஎல் மூடி அவர்கள் சொல்லும் போது இவ்விதமாய் சொன்னார், என்றோ ஒரு நாள் நான் இறந்து விட்டதாக செய்தி வரும், அதை யாரும் நம்ப வேண்டாம், ஏனென்றால் அப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவுடனே கூட வாசம் பண்ணி கொண்டிருப்பேன். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை அது! ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார், நான் மரித்தேன் என்று சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டாம், ஏனென்றால் நான் இயேசுவோடு கூட என்ன செய்வேன், வாசம் பண்ணி கொண்டிருப்பேன், வசித்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையான பரிசுத்தவான் சொல்லும் போது சொன்னார், நான் பூமியில் வாழ்ந்தால் ஆண்டவரே உமக்கு லாபம், ஏனென்றால் நான் உமக்கு ஊழியம் செய்யக்கூடும், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவேன். நான் மரித்தால் எனக்கு லாபம், ஏனென்றால் பூமியின் பிரயாசங்களை விட்டு நான் உம்முடைய மடியிலே வந்து என்ன செய்வேன், இளைப்பாறுவேன். எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள் அவர்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டது. டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் சொன்ன கடைசி ஒரு வார்த்தை, நான் எனக்கு ஊழியத்தை கொடுத்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய வைத்த என் எஜமானி வீட்டுக்கு நான் என்ன செய்கிறேன், நான் போகிறேன். எத்தனையோ பேர் பலவிதமான வார்த்தைகளாலே அதை வர்ணித்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாஞ்சை விருப்பம் இப்படி. அப்போஸ்தலாய பவுலடியார் சொல்லும் போது இவ்விதமாய் அழகாய் சொல்லுகிறார், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் வாசிப்போமா. நான் லக்கை நோக்கி என்ன செய்கிறேன், எதற்காக, பந்திய பொருளுக்காக. இந்த உலகத்துல ஒரு ஷீல்டு வாங்கினது எவ்வளவு குதூகலிக்கிறார்கள். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இந்த சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சுன்னா உடனே தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்கிறாங்க பயங்கரமாக. காரணம், சென்னை சேர்ந்தது என்று சொல்லி. இதை பார்க்கல ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு உண்டு. நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே சீக்கிரமாய் போக போகிறோம் என்பதுதான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது விதமாய், அந்த பந்தய பொருளுக்காக நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாய பவுலுடையார் சொன்னார். ஏன் தெரியுமா? பிலிப்பியர் 1 அதிகாரம் வாசிப்போ, 22வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். ஏனெனில் ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியே, ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மை. அருமையானவர்களே, பவுல் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருப்பது
எனக்கு ஆசை, எனக்கு எப்படி இருக்கும் ஆசையா இருக்கிறது. என் ஆசை எல்லாம் அதுதான். இந்த உலகத்தில் பலரும் பல ஆசையுடையவர்களா இருக்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலாய பவுலுடைய ஆசை தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட காணப்படுவது. அது எப்படி இருக்குமா? அதிக நன்மை. இந்த உலகத்தில் இருக்கிற நன்மையை பார்க்கிறோம், மேலான ஒரு நன்மை கிறிஸ்துவோடு கூட காணப்படுவது. ஏன்னா அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே வேதனை இல்லை, அங்கே புலம்பல் இல்லை, வருத்தம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, எவைகளும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வருத்தப்படுகிறோம், எத்தனை முறை வேதனைப்படுகிறோம், கலங்குகிறோம். ஆனால் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் கடந்து போன பிறகு அவையெல்லாம் ஒன்றுமில்லை. நித்திய நித்தியமாக அவரை ஆராதித்து மகிழ்வதே நம்முடைய பாக்கியமாய் காணப்படும். ஆகையால் இந்த காலையில இந்த மேலான திவ்ய ஸ்வாமியுடைய கத்தரண்டையிலே நாம் சேர்வோம், அவரை பற்றி கொள்வோம். அவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் ஒரு நாள் உடன்படிக்கையிலே மாறுவராய் காணப்படுகிறார். அதை நோக்கி பார்ப்போமா. இந்த நாளிலே அவர் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசியிருக்கிறார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டுகளின் கீழ் சேர்த்துக் கொள்ளு வண்ணமாக உன்னை எத்தனை தரமோ சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். ஆனால் உன் பிள்ளைகளுக்கோ மனது இல்லாமல் போயிற்று. இந்த காலை வேளையிலே உங்களையும் பார்த்து நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, கர்த்தர் தம்முடைய கரங்களை விரித்து என்னிடத்தில் ஓடி வா என்று இந்த காலை வேளையிலே அழைக்கிறாரே. என்னிடத்திலே உனக்கு அடைக்கலம் உண்டு, பாதுகாப்பு உண்டு, சுகம் உண்டு, நித்திய இழைப்பாறுதல் உண்டு என்று அழைக்கிறாரே. இந்த அழைப்பை கேட்டு ஓடி வர நம்மிடத்தில் எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறோம். அவர் தன்னிடத்தில் விரும்புகிறவர். முதலாவது எழுத்தின்படி இஸ்ரவேலரை உலகத்தில் அவர் கூட்டி சேர்க்க உண்மையுள்ளவராய் காணப்பட்டார். அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறிற்று. இன்றைக்கும் புரஜாதியாராகிய நம்மையும் அழைக்கிறார். வாருங்கள், வருத்தப்பட்டு சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் உங்களை இழைப்பாட்டு உண்டு என்று அழைக்கிறார். வருகிறவர்களை தம்முடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக்கி தம்முடைய சபையிலே அவர் சேர்க்கிறவராயிருக்கிறார். இரண்டாவது காரியம் காணப்படுகிறார். மூன்றாவது அவருடைய அடைக்கலம் உண்டு. நாலாவது ஆரோக்கியம் உண்டு. கடைசி ராஜ்யத்தில் அந்தத்தான இடத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு இன்றைக்கு நம்மை அழைக்கிற அவருடைய சத்தம் நாம் கேட்கிறோமா? இந்த காலை வெளியில் உங்களோடு சொல்லுகிறேன், அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் ஞானசார ஆராதனை உண்டு. உங்களில் எத்தனை பேர் கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் அவரோடு உடன்படிக்கை பண்ணவும் விருப்பமுடையவர்களாய் காணப்படுகிறீர்கள்? நான் ஒருவரையும் கை தூக்கி நிற்க உங்களுக்கு சந்தர்ப்பம் இந்த காலையோடு நான் கொடுக்க போகிறதில்லை. உங்களுடைய இருதயத்தின் மேலுடைய கைகளை வைத்து இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராயும் உண்டானால் இன்னும் ஞானசார்ப்பு
சபையில் உண்டானால் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறே, என்னை உம்மோடு சேர்த்து கொள்ளும் என்று சொல்லி கேளுங்கள். இனி நாட்கள் பொல்லாதவர்களாயிருக்கிறது, எப்படிப்பட்ட நாட்கள் வரும் என்று நாம் அறியோம். ஆனால் நாட்கள் பொல்லாதவர்களாயிருக்கிறபடினாலே உனக்கு கிடைத்த இந்த நாளை ஆயிரம் ஆதாயப்படுத்திக் கொள். நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை நீ கை கொள்ளும்படிக்கு இன்றைக்கு உன்னை அர்ப்பணி. இயேசுவை பின்பற்றும்படியாக ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள். வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காக என் இறுதி மூச்சு வரை வாழ்வேர் என்று ஒரு உறுதியான தீர்மானம் உடைய ஒரு நபராய் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்படியாய் நான் ஆசிக்கிறேன். நம்மில எத்தனை பேர் உண்டு, நான் ஜெபிக்க போகிறேன், உங்களை நெஞ்சின் மேல் கைகளை வைத்துக் கொண்டு ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், உடைய சித்தம் போனை நடத்தும் என்று சொல்லி கேளுங்கள். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலே உடைய சமூகத்தில் கடந்து வந்து உடைய நாமத்தை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எளியவர்களாய் எங்களுக்கும் கர்த்தர் கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். தாராதிரி ஆசீர்வதிப்பீராதே, உடைய சமூகம் எங்களோடு நிறைவாயிருக்கட்டும். ஆண்டவரே பேசின நம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் உம்முடைய சத்தியத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கும், இந்த வார்த்தையின்படி நடக்கும் அனுக்கிரகம் செய்யும்படி ஆய் ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்கள் மேல் சம்பூர்ணமாய் பொழிய பண்ணுவீரா, தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும், உடைய மேன்மையான வரிக்கு ஆயத்தப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வந்தரு நல்ல பிதாவே, ஆமென்.